ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சாமையான குயின்ஸ் ஆஃப் டியர்ஸோட பல எபிசோட் ட்விஸ்ட் நினைச்ச ஒரு எபிசோடு தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். எபிசோட் ஸ்டார்டிங்லேயே நம்ம ஹீரோ போட்டு எல்லாரும் அடி அடி நினச்சிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் ஹீரோ பாக்ஸிங்லேயே வின்னரா, அதுவும் போன மாட்டி நடந்த மேட்ச்லேயே வின்னரா, அதை தம்பி இப்போ தான் தெரிஞ்சுக்கிறானே, அப்படியே கட் பண்ணி இங்கே காட்டுறாங்க, போட்டு துவச்சி எடுக்கிறாரு நம்ம ஹீரோ எல்லா வில்லனுங்களையும். அப்படியே போலீஸும் வந்து அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. கன்ஃபார்மாக இவங்க கிம்மோட ஆளாக தான் இருக்குன்னு ஹீரோக்கு தெரிஞ்சிருச்சு. ஹீரோயினை பார்க்க இங்கே கிம் வந்திருக்கான். என்ன சொல்கிறான்னா, நீ என் கூட வந்துரு, உனக்கு இன்னும் 3 மந்த்ஸ் தான் டைம் இருக்கு, அந்த 3 மந்த்ஸ் என் கூட நீ சந்தோஷமாயிரு, நீ விட்டுட்டு போன சிஓ பதவி உனக்காக காத்துட்ருக்கு, நீ வந்தினா கன்ஃபார்மாக அந்த சிஓ பதவியை உனக்கே கொடுத்துட்றேன், ஆனால் உன் ஃபேமிலியை யாரும் நீ கூப்பிட்டு வரக்கூடாது, நீ மட்டும் வந்தினா உன்னோட பதவியும் கிடைக்கும், நீ சந்தோஷமாக இருக்கலாம்னு சொல்ல ஹீரோயினுக்கு அது சுத்தமாக பிடிக்கவே இல்லை. நீ வந்துதான் ஆகணும், உனக்கு வேற வழியே இல்லைன்னு மிரட்டிட்டு போக இங்கே தம்பிக்காரன், ஏ நீ தானடா என் ஒய்ஃப் எங்கடா அப்படின்ட்டு அடிக்க வர அவன் நகர்ந்து போவ தம்பி போய் அப்படியே விழுந்து அவனுக்கு கன்னத்தில் லைட்டாக ஸ்க்ராச் விழுந்துருது. டேய், தயவு செஞ்சு சொல்கிறா, என் குழந்தைய ஒய்ஃப் எங்கடா இருக்காங்க, அவள் பாவோண்டா, அவன் என் குழந்தை, சின்ன குழந்தைடான்னும் போது ஆனால் அவன் கண்டுக்கிற மாதிரி இல்லை கிம், அவன் பாட்டுட்டு போயிட்டே இருக்கான். ஹீரோயின், நீயாடா தப்பு பண்ண, நீ ஏண்டா அழுதுகிட்டு இருக்க லூஸ் மாதிரி அப்படின்னு ஹீரோயின் தம்பியை போட்டு திட்ட, அப்படியே கட் பண்ணி இன்னைக்கு கிம் வந்திருக்கான் தெரியுமா ஹீரோயினை பார்க்க, அவங்க ரெண்டு பேரும் என்ன பேசினாங்கன்னு எனக்கு சரியாக தெரியலை அப்படின்னு சொல்ல, ஓ கிம் வந்தானா அப்படின்ட்டு அக்கா பேசிக்கிட்டு இருக்க இங்கே கிம் வந்து ஜோயாவுக்கு கால் பண்ணுறான். அந்த ஹீரோயினோட தம்பி ஒய்ஃப்க்கு, எல்லா நம்பர்ஸையும் டெலிட் பண்ணிட்டியா, எல்லா சாட்ஸையும் டெலிட் பண்ணிட்டியா, வேறு நம்பர் மாற்றிட்டியான்னும் போது, ஆ நான் மாற்றிட்டேன்னு ஜோயாவும் சொல்கிறான். ஆனால் அவங்களுக்கு ஹஸ்பண்ட் ஞாபகமாகவே இருக்கு. அவன் என்ன பண்ணுறான் அப்படின்னு கேட்க, எதுக்கு அக்கறையாக விசாரிக்கிற போலன்னும் போது, இல்லை சும்மா தான் கேட்டேன்னும் போது, அவன் உன் மேலே சம கோவத்தில் இருக்கான், அவன் கண்ணில் மட்டும் நீ மாட்டிடாத அப்படின்ட்டு பொய் சொல்கிறான். ஜோயா என்னதான் பணத்துக்காக இப்படி பண்ணியிருந்தாலும் ஆனால் கொஞ்சம் லவ் என்னவோ இருக்குதான் நம்ம ஜோயாவுக்கும். இங்கே தம்பி ரொம்பவே ஃபீல் பண்ணிகிட்ருக்கான், டெய்லியும் நைட்டு அழுகிறது தான் அவனோட வேலையாகவே இருக்குது. இங்கே நம்ம ஹீரோயின் கால் பண்ணிகிட்டே இருக்காங்க ஹீரோக்கு. வந்த உடனே என்னாச்சு, என்ன மூஞ்சிலாம் அடிபட்டிருக்கு, யார் உன்னை இப்படி போட்டு அடித்தான்னும் போது, இல்லை நான் ஒரு கேஸ் ஹேண்டில் பண்ணேன், அந்த ரவுடிங் அடிச்சிட்டாங்கன்னு போய் சொல்கிறாரு. ஏன் இப்படியெல்லாம் சட்டை கிழிஞ்சிருக்கு, என்ன நீ இப்படி கேர்லெஸ்ஸாக இருக்க, இரு நானே உனக்கு ஆயில்மெண்ட் போட்டு விடுறேன்ட்டு ஆயில்மெண்ட்டும் அப்ளை பண்ண நம்ம ஹீரோக்கு, இல்லை பரவாயில்ல இருக்கட்டும் போது ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் அப்ளை பண்ணுறேன், ஆனால் இனிமேல் இந்த மாதிரி நடக்காமல் பார்த்துக்கணும், எனக்கு ப்ராமிஸ் பண்ணுன்னு சரின்ட்டு ரெண்டு பேரும் கொஞ்சம் லவ்வபலாக பழக ஆரம்பிக்கிறாங்க. அடுத்த நாள் இப்போ சாப்பிட்ற டைமு, என்னாச்சு உன் ஃபேஸுக்குடா தம்பி அப்படின்ட்டு கேட்க, தம்பி தான் கிம் அடிக்க போய் விழுந்தான்ல, ஹீரோ ஃபேஸுக்கு என்னாச்சு, ஆமாம் நீங்கள் ரெண்டு பேரும் சண்டை கிண்ட போட்டுக்கிட்டீங்களான்னு போது, ஆ ஹீரோ கூடலாம் என்னால் சண்டை போட முடியுமா, ஹீரோ தான் ஒரு பாக்ஸர் ஆச்சுன்னும் போது அந்த ஃபேமிலிக்கே தெரியுது ஹீரோக்குள்ளே இவ்வளோ ஒரு மல்டி டேலண்டட் இருக்கா அப்படின்ட்டு. அப்போ கூட ஆனால் அவங்க அம்மா வந்து மூஞ்சி கொடுத்து பேசுகிற மாதிரியே இல்லை, அதை நம்ம அம்மாவும் நோட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஹீரோ கிட்ட கிம் வந்தது எப்படியாவது சொல்லணும்னு தம்பி பார்க்குறான், ஆனால் ஹீரோயின் வேணான்னு தடுத்துடுறாங்க. கிம் என்னாச்சு, யாரை பற்றி சொல்ல வந்தேன்ட்டு ஹீரோ கேட்க, இல்லை ஒன்றும் இல்லை அப்படின்ட்டு தம்பியும் போயிடுறான். அப்படியே ஹீரோயினும் வந்து, ஆமாம் நேற்று ஆயின்மெண்ட் போட்டியே, இன்றைக்கி போட்டியா, இரு நானே போட்டு விடுறேன்ட்டு அழகாக போட்டு பேண்டேஜ்லாம் ஒட்டி விடுறாங்க. ஹீரோ கரம்பராறு போகலான்ட்டு, இருந்தாலும் இவ்வளோ லவ்வபிள் ஒய்ஃபை விட்டுட்டு எப்படி போகிறது, ஒரு 5 மினிட்ஸ் பிரேக், எனக்கு ஒரு 5 மினிட்ஸ் பிரேக் இருக்குது, நம்ம ஐஸ்கிரீம் சாப்பிட்டு வருவோமா அப்படின்ட்டு திரும்பவும் போய் அதே இடத்துல உட்காந்து ஐஸ்கிரீம் சாப்பிட்றாங்க. 5 வருஷத்துக்கு முன்னாடி இதே இடத்துல வந்து நம்ம ரொம்ப சந்தோஷமாக லவ் பண்ணிக்கிட்டு ஐஸ்கிரீம் சாப்பிட்ருந்தோமே, அது உனக்கு ஞாபகம் இருக்கான்னும் போது ஹீரோயின் சொல்கிறாங்க, அப்படி ஒன்று நடந்திருக்கவே தேவையில்ல, நம்ம கல்யாணமே பண்ணியிருக்கக்கூடாது அப்படின்னு சொல்ல, இல்லை என்னதான் ஆயிருந்தாலும் நான் உன்னதான் கல்யாணம் பண்ணியிருப்பேன், நான் உன் கூட எத்தனையோ வாட்டி பேசலான்னு நினச்சிருப்பேன், ஆனால் எனக்குள்ளே இருக்க ஈகோ தான் தடுத்துருச்சு அப்படின்ட்டு ரெண்டு பேரும் அங்கே மனசு விட்டு பேசிக்கிட்டு இருக்க இங்கே கிம்மை காட்டுறாங்க. கிம் வந்து அவங்க அம்மா கிட்டே சொல்கிறான், ஹீரோயின் கிட்டே நான் பேசினேன், அவள் கண்டிப்பாக வந்துடுவா, அவள் வரலனாலும் நான் வர வைப்பேன் அப்படின்னு சொல்ல, கிம்மோட போக்கே சரியில்லையே அப்படின்னு அம்மா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஹீரோயினை வர வைக்க வேணான்றாங்க, ஆனால் கிம் கேட்குற மாதிரி இல்லை. இங்கே ஹீரோ லாகின் பண்ணவுடனே என்னென்னா, நீங்கள் டிஸ்மிஸ் பண்ணப்பட்டீங்க, மால் ப்ராக்டிஸ்னால நீங்கள் டிஸ்மிஸ் ஆகிட்டீங்கன்னு சொல்ல ஹீரோக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியல, பொட்டி படிக்கையை கட்டுறதை விட வேறு என்ன பண்ணுறது, சரின்ட்டு எல்லாத்தையும் எடுத்து கட்டிகிட்டு இருக்காரு. அப்போ கரெக்டாக கிம் வந்து, என்ன சார் டிஸ்மிஸ் பண்ணிட்டாங்க போல்,
என்ன பண்ணுறது, ஹீரோயினை ஒழிச்சு வச்சுக்கிட்டே இல்லைன்னு சொல்கிறீங்களே. நான் நேற்று ஹீரோயினை போய் பார்த்தேன்னும் போது, அது இருக்கட்டும், நேற்று என்னை அடிக்க அடியாலாம் அனுப்புனீங்களாமே, அவங்க போலீஸ்கிட்ட மாட்டிக்கிட்டாங்க தெரியுமா, கூடிய சீக்கிரம் அவங்க உண்மையெல்லாம் கக்கிடுவாங்க, அப்படி சொன்னால் அவங்க நிலமை என்ன ஆகுதுன்னு மட்டும் யோசிப்பார் அப்படின்ட்டு ஹீரோவும் சொல்ல, அப்படியே கட் பண்ணி இங்கே நம்ம கிம்மோட அம்மாவை காட்டுறாங்க. எனக்கு சில ஹெல்ப் தேவைப்படுது உன்னால், ஏன்னா தாத்தா எங்கே இருக்காருன்னு தெரியல, கிம் மறைச்சி வச்சுருக்கான், அதுக்கான நீ ஹெல்ப்பை பண்ணினா உனக்கானதை நான் தரேன், நீ கேட்ட ஒரு ஃப்ரான்ச்சைஸ்க்கு நீ தான் சிஇஓ, எனக்கான அந்த ஹெல்ப்பை பண்ணு, உடனே தாத்தா எங்கே இருக்காருன்னு கண்டுபிடின்னு சொல்ல, இந்த லேடியும் ஃபாஸ்ட்டு ஃபாஸ்ட்டாக தேடிக்கிட்டு இருக்க, அப்போது நம்ம ஆண்டிக்கு ஒரு ஃபோன் கால் வருது, இந்த மாதிரி தாத்தா வந்து கிம்மால் கடத்தப்பட்டிருக்காரு, கண்டிப்பாக ஏதாவது ஒரு மெடிக்கல் எமர்ஜென்சி சென்டரில் தான் இருப்பார், உடனே நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னு இவங்க பேசிக்கிட்டு இருக்க, அப்போ கரெக்டாக அந்த பையன் வரான், அதாவது அவங்க அம்மா கர்ச்சிஃப் கொடுத்துருப்பாங்கல்ல ஒரு பாட்டி, அந்த பையன் வரான், ஆமாம் அன்னைக்கு உங்கள் மம்மி கர்ச்சிஃப் கொடுத்துட்டாங்க, அதை நான் திரும்ப கொடுக்க மறந்துட்டேன், இந்தா நீ வச்சுக்கோன்னும் போது, ஆமாம் எதுக்காக கர்ச்சிஃப் கொடுத்தாங்கும் போது, அது என்னால் சொல்ல முடியாதுன்னு ஆண்டி அங்கேருந்து கிளம்பி போட, நீங்கள் அழுதுட்டு இருந்தீங்கன்னு சொல்லியிருந்தாங்க, இனிமேல் உங்களுக்கு அழ வந்துச்சுன்னா அழாதீங்க, அதுக்கு பதிலாக நல்லா சாப்பிடுங்க சரியான்னும் போது, இவன் யார்டா இவன் காமெடி பீஸு அப்படின்ற மாதிரி ஆண்டி அங்கே பார்த்துக்கிட்டு இருக்க, இவங்களுக்குள்ள ஒரு பாண்டு உருவாக்கிட்டு இருக்கு. அப்படியே கட் பண்ணி இங்கே நம்ம வில்லேஜ் ஹெட்டாக இருந்தால் அப்பாவை பதவியிலேருந்து தூக்கிட்டாங்களாம், ஏன்னா சரியாகவே வில்லேஜை பார்த்துக்கிறதில்ல அப்படின்ட்டு இருந்தாலும் அப்பா ஃபீல் பண்ணல, அடுத்த வாட்டி திரும்பவும் நம்ம எலெக்ஷனில் நின்று ஜெயிச்சிடலாம் அப்படின்ட்டு அவரே ஆறுதல் படுத்திக்கிட்டு இருக்காரு. இங்கே பாப்பா ஞாபகமாகவே இருக்கிற நம்ம தம்பிக்கு ஒரு ஞாபகம் வருது, எப்பயுமே அவங்க ஒய்ஃப் வந்து ஒரு கேம் விளையாடிக்கிட்டே இருப்பாள், அந்த கேமில் நானும் சேர்ந்து விளையாடுவேன், அப்போ கண்டிப்பாக அந்த கேம்லேருந்து அவள் லாக் அவுட் ஆகிருக்க மாட்டாள், என்ன தான் நம்பரை மாற்றிருந்தாலும் இந்த கேம் ஐடியை மாற்றிருக்க மாட்டான்ட்டு அந்த குட்டி பையனை ஹக் பண்ணி ரொம்பவே தேங்க்ஸ்டா செல்ல குட்டி அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ அடுத்த சீனை என்ன காட்டுறாங்கன்னா, இந்த பியை வந்து நம்ம தாத்தாவை தேடுறது நம்ம ஹீரோக்கு தெரிஞ்சு அப்படியே அல்லையக்கா அந்த பியவே தூக்கிட்டு போகிறாங்க, நீங்கள் இனிமேல் கிம்மோட அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு பதிலாக எங்களுக்கு ஹெல்ப் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும், ஆனால் அதுக்கான காசை நீங்கள் கொடுக்கணுமே என்னும் போது கரெக்டாக ஆண்டி வந்து பட்டுன்னு மண்டையில் அடித்து, காசு கேட்குதா காசு, ஒழுங்காக நான் சொல்கிற வேலையை செய், இல்லாட்டி இல்லீகலாக பிஸ்னஸ் பண்ணுறேன்னு தூக்கி ஜெயிலில் போட்டுருவேன் அப்படின்னு சொல்ல, சரி நான் இப்போ என்ன பண்ணணும், தாத்தாவை தானே கன்ஃபார்மாக கண்டுபிடிச்சி தரேன்னு சொல்ல, இங்கே நம்ம அம்மாவை காட்டுறாங்க, ஹீரோயினோட அம்மாவை, சாரி அன்றைக்கி உங்களை பற்றி தப்பு தப்பாக பேசிட்டோம் சாரி, இருந்தாலும் அதெல்லாம் உண்மை தானே, நாங்கள் ஒன்றையும் தப்பாக பேசலையே, இருந்தாலும் நாங்கள் சாரி கேட்டுக்கிறோம், ஆனால் நாங்கள் ஒன்றையும் பொய் சொல்லலையே அப்படின்னு சொல்ல, அம்மாவுக்கு செம கோவமாகி அங்கேருந்து கிளம்பி வந்துடுறாங்க. வந்து ஐயோ தலை வலிக்குதுடா சாமி, என்னால் முடியலை, ஒரு காஃபி கிடைக்குமா அப்படின்னும் போது, கார்டாக கேஷான்றாங்க, கார்டு இந்தாங்க வச்சுக்கோங்கன்னும் போது, இல்லை இந்த கார்டு ஒர்க் ஆகாதுன்னும் போது, கார்டு ஒர்க் ஆகாதா, எப்போ ஃப்ரீயாக ஏதாவது கொடுக்க முடியுமா, ஃப்ரீயாலாம் கொடுக்க முடியாது மேடம்னும் போது, கரெக்டாக ஹீரோவோட அம்மா வந்து, நான் உங்களுக்கு பே பண்ணுறேன் ஆனால் ஃப்ரீயாக பே பண்ண மாட்டேன், அதுக்காக நீங்கள் என் கூட வந்து வேலை செய்யணும், வேலையா என்ன வேலை, அங்கே வந்து பாருங்கன்ட்டு ஃப்ரூட்ஸ் வெஜிடேபிள் பிளான்டேஷனுக்கு கூப்பிட்டு போய் அதுக்கான செட்டப்லாம் பண்ணி, இங்கே பாருங்கள் டே அண்ட் நைட் எங்கள் கூட ஒர்க் பண்ணணும், அவங்களுக்கு நான் சம்பளம் தரேன்னு சொல்லிடுறாங்க. இங்கே ஹீரோயின் வந்து பிஏ, அவங்களோட பிஏ வராங்க, நீங்கள் இல்லாமல் ஆஃபீஸ் ரொம்பவே நல்லாவே போல, அது மட்டும் இல்லை நம்ம ஹீரோவை டிஸ்மிஸ் பண்ணிட்டாங்க அப்படின்ட்டு ஒரு விஷயம் தெரிய வருது. உடனே கிம்முக்கு ஃபோன் பண்ணு, ஆமாம் டிஸ்மிஸ் பண்ண, என்ன இப்போது அவன் மால் ப்ராக்டிஸில் ஈடுபட்டிருக்கான், என்ன மால் ப்ராக்டிஸ்ன்னும் போது, அது வந்து கான்ஃபிடென்ஷியல், அதெல்லாம் சொல்ல முடியாது, நீ கிளம்பி வர வழியை பாருன்னு ஹீரோவை வச்சு ஹீரோயினை மிரட்ட, அந்த கிம் ஹீரோயினுக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியல. இங்கே அக்கா வந்து நம்ம தம்பிக்கிட்ட சொல்கிறாங்க, இந்த மாதிரி கிம் வந்தான் நேற்றுன்னும் போது எனக்கு தெரியும், ஆமாம் கிம்முக்கும் நம்ம ஹீரோயினுக்கு என்ன சம்மந்தம், அவங்க ரெண்டு பேரும் ரிலேஷன்ஷிப்பில் ஏதாவது இருக்காங்களான்னொன்னே ஹீரோக்கு சமக்கோ வந்தது, அக்கா என்ன பேசுகிற, என் ஒய்ஃபை பற்றி தப்பு தப்பாக பேசாதன்னும் போது, அதான் டைவர்ஸ் வாங்கிட்டேடா, இருந்தாலும் நீ இப்பெல்லாம் பேசக்கூடாதுன்னு நம்ம ஹீரோ ஜெலஸ் ஆகி அங்கேருந்து போவேன், பாவம் நம்ம ஹீரோயினோட அம்மா, எப்பாடா எப்பா முடியலடா சாமி, இவ்வளோ கஷ்டமான வேலையாக நீங்கள் டெய்லியும் பார்க்குறீங்க அப்படின்னும் போது, ஹீரோவோட அம்மா வந்து, இந்தாங்க இது உங்களுக்கான காசு, இன்றைக்கி நீங்கள் உழைச்சு சம்பாதிச்ச காசுன்னும் போது, ஓ இதான் உழைச்சு சம்பாதிக்கிற காசா அப்படின்ட்டு, அன்னைக்கு நைட்டு வந்து செம்மையாக சாப்பிட்றாங்க, இத்தனை நாள் பசியே எடுத்திருக்காது, ஆனால் செம்மையாக வெளுத்து கட்டிட்டு இருக்காங்க, பாவம் அவ்வளோ பசி, அது மட்டும் இல்லை எப்பயுமே தூக்க மாத்திரை போட்டு தான் தூங்குவாங்க, ஏன்னா தூக்கம் வராது அவங்களுக்கு நைட்டில், இன்றைக்கி எப்பா என்னை விடுங்கடா அப்படின்னு போய் விழுந்தவங்க தான் எழுந்துக்கவே இல்லை. நம்ம அப்பா வந்து, அனி என்ன ஆச்சு உனக்குன்னும் போது, யோ போயா தூக்கம் வரப்போது டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டுன்ட்டு சொல்லிக்கிட்டு இருக்க, இங்கே அப்படியே நம்ம ஹீரோவோட அப்பாவும் ஹீரோயினோட அப்பாவும் அப்படியே கான்வர்சேஷன்
பேசிக்கிட்டு இருக்க அப்படியே கட் பண்ணி இங்கே ஹீரோவை காட்டுறாங்க. கிம் உன்னை பார்க்க வந்தானமே, ஏன் என்கிட்ட சொல்லன்னும் போது, ஆமாம் பார்க்க வந்தான், அதுக்கு என்ன இப்போன்னும் போது, என்ன சொன்னான்னும் போது, என்னை வீட்டுக்கு வர சொன்னான், என்னது அவன் கூட உன்னை வீட்டில் வந்து இருக்க சொன்னானா, அது எப்படி அவன் சொல்லுவான்னும் போது, அதை விட உனக்கு இன்னைக்கு வேலை போயிடுச்சானமேது, அது என்னோட விஷயம், அதை நான் பார்த்துக்கிறனும் போது ஹீரோயின் உடனே கடுப்பாயி, அதே மாதிரி கிம் என்னை மீட் பண்ண வந்தது என்னோட விஷயம், அதை நான் பார்த்துக்கிறேன், நீ அந்த விஷயத்தில் தலையிடாதன்ட்டு கொஞ்சம் ஹார்ஷாக பேசிட்டு போயிட, அதுக்கப்புறம் டாக்டருக்கு ஃபோன் பண்ணி இருக்க இருக்க என் நிலமை மோசமாகிட்டே இருக்கு போ டாக்டர், ஏதாச்சும் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கா என் ஹெல்த்தில்ன்னு கேட்க அதெல்லாம் அம்மா கேட்டுடுறாங்க. கேட்டுட்டு வந்து ஹீரோவை எழுப்பிட்டு என்னடா ஆச்சு ஹீரோயினுக்கு என்ன ப்ராப்ளம்னு போது ஹீரோ அழுதுகிட்டே எல்லா உண்மையும் சொல்கிறாங்க. இந்த மாதிரி ஹீரோயினுக்கு இருக்கிறது ஒரு பெரிய டியூமர், அவங்க 3 மந்த்ஸில் இறந்துருவாங்கம்மா அப்படின்ன உடனே பாவம் அம்மா அழ, நம்ம அப்பா பார்த்துட்டு நம்ம எலெக்ஷனில் தோத்தனால தான் இவள் அழுதுகிட்டு இருக்காளா, எப்பயுமே அழமாட்டா தெரியுமா, இப்போ நான் எலெக்ஷனில் தோத்துட்டேன்னு அழுதுட்டுருக்கேன், அனி கவலைப்படாத நான் அடுத்த வாட்டி கண்டிப்பாக ஜெயிச்சிடன்னும் போது, யோ நீ ஜெயிச்சான்னா தோத்தா எனக்கு என்னையா, இது வேறு விஷயம்னும் போது கரெக்டாக எல்லோரும் சாப்பிட வந்துடுறாங்க. ஹீரோயினை மட்டும் கவனி கவனின்னு கவனிக்கிறாங்க. நம்ம அம்மா நல்லா சாப்பிடுமா எல்லாம் சரியாயிடும்னும் போது என்ன இவங்க மட்டும் ஸ்பெஷலாக கவனிக்கிறாங்களேன்னு எல்லாரும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. கரெக்டாக நம்ம சோயாவும் ஆன்லைன் வரா கேம் விளாடும் போது, அப்போ கரெக்டாக நம்ம தம்பி மெசேஜ் போடுறான் டக்கு டக்கு டக்குன்னு, என்னென்னா இந்த மாதிரி போலியோ இன்ஜெக்ஷன் போடணும் நம்ம பாப்பாவுக்கு, அதை மறந்துடாத, அதுவும் இல்லாமல் அவன் இன்ஜெக்ஷன் போட்டால் அழுவான், நான் பாடுற ரைம்ஸை மறக்காமல் பாடு, இல்லைனா அவனுக்கு வலிக்கும் அவன் ரொம்ப அழுவான், தயவு செஞ்சு இதை மட்டும் பண்ணுன்னு அப்போ தான் அவளுக்கு ஃப்ளாஷ்பேக்கே ஞாபகம் வருது. ரொம்பவே நல்லா பார்த்துட்டு இருந்திருப்பான் தம்பி, என்ன தான் நம்ம துரோகம் பண்ணியிருந்தாலும் தம்பி ரொம்பவே நல்லவன் வெகுளியானவன், அவனை ஏமாற்றிட்டோமே அப்படின்ட்டு அந்த கேம்லேருந்து லாக் அவுட் பண்ணிட்டு வந்து ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கான். இங்கே தம்பி ஐயோ இதுலேருந்து லாக் அவுட் பண்ணிட்டாளா, இருந்த ஒரே தடயமும் போயிடுச்சு, இனிமேல் நான் எப்படி இவகிட்ட பேசுவேன்ட்டு பாவம் தம்பி பாட்டுட்டு அழுதுகிட்டு இருக்க, இங்கே ஹீரோயின் ஒரு இடத்துக்கு கிளம்பி வராங்க. அப்போ கரெக்டாக அம்மா வந்து, ஆமாம் நீ இப்போ எங்கே போகிற என்கிட்ட சொல்லிட்டு போகும்போது, இல்லைம்மா நான் ஒரு விஷயமா போகிறேன்னும் போது, என்ன சொல்லமுக்குள்ளே எங்கே போகிறேன்னு அம்மா கொஞ்சம் ஆர்ஷாக பேச, கரெக்டாக ஹீரோட அம்மா வந்து நான் உன்னை கூப்பிட்டு போகிறேம்மா எங்கே போனோவா அப்படின்ட்டு அப்படியே வண்டியில் அழகாக ஊரை சுற்றி காட்டிக்கிட்டே கூப்பிட்டு போகிறாங்க. ஹீரோயினை நினச்சி நம்ம அம்மாவுக்கு கொஞ்சம் கவலையாக தான் இருக்குது, இருந்தாலும் ஹீரோயின்கிட்ட அதை எதையும் காட்டிக்கல. கரெக்டாக எங்கே வராங்கன்னா நம்ம ஹீரோயின் ஆஃபீஸ்க்கு தான் வராங்க. இங்கே அப்பாவை கண்டுபிடிக்கணும் அப்படின்ட்டு நம்ம ஆன்ட்டி இந்த பிஏவை போட்டு தோச்சி எடுக்க கரெக்டாக தாத்தா இருக்க இடமும் தெரிஞ்சிருச்சான். உடனே கிளம்புறாங்க தாத்தாவை பார்க்கறதுக்காக. ஆனால் அதே சமயம் அந்த கிம்மோட அம்மாவுக்கும் தெரிஞ்சிருச்சு, அவங்களும் அங்கிருந்து கிளம்ப தாத்தாவை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் காட்டுறாங்க. தாத்தாவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக நினைவு திரும்பிருச்சு, கோமாலேருந்து எழுந்துட்டாரு நம்ம தாத்தா. அப்படியே கட் பண்ணி இங்கே ஆஃபீஸ்க்கு ஸ்டெயிலாக வராங்க, ஏன்னா கிம்மை சமாளிக்க ஒரே வழி அவன் சொன்னதை கேட்குறது தான் அப்படின்ட்டு ஆஃபீஸ்க்கு வராங்க. நம்ம ஹீரோவுக்கு அது சுத்தமாக பிடிக்கல, என்ன ஹீரோயின் ஆஃபீஸ்க்கு வந்திருக்காளா, அப்போ கிம் கூட ஸ்டே பண்ண போகிறாளா, என்ன நடக்குது அப்படின்ட்டு இதை தடுத்தே ஆகணும்ன்ட்டு போகிறாங்க. ஆனால் கிம் ரொம்பவே சந்தோஷப்படுறான் ஹீரோயின் வந்ததுக்கு, உன்னோட சிஇஓ பதவியை நான் திருப்பி தரேன்ட்டு சொல்ல, ஆனால் ஹீரோவுக்கு சுத்தமாக பிடிக்கல, நீ பண்ணுறது எல்லாம் சரியா, நீ பண்ணுறது தப்பாக இருக்குது ஹீரோயினை பற்றி சொல்ல, ஆனால் ஹீரோயின் அதை கேட்குற மாதிரி இல்லை. கிம் அப்படியே அங்கேருந்து கூப்பிட்டு போயிடுறான் ஹீரோயினை, அதை பார்த்து ஹீரோவுக்கு செம்மையாக ஜெலஸ் ஆகிக்கிட்டு இருக்கு. இருந்தாலும் அமைதியாக எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் இருக்காங்க. இப்போ ஒரு ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் நடக்க போகுது, அது மட்டும் இல்லை ஹீரோயின் என்ன சொல்லணும் அப்படின்ட்டு கிம் சொல்லியிருக்கான். என்ன சொல்லணும்னா, இந்த மாதிரி குயின்ஸ் குரூப்பை நாங்கள் பிடுங்கிக்கல, அவங்களே தான் அவங்களோட ஷேர்ஸ் எல்லாம் எங்களோட பியான் குரூப்புக்கு எழுதி கொடுத்துட்டு போனாங்க, அது மட்டும் இல்லை இப்போது இன்வெஸ்டார் வந்து கேட்குறதுனால அவங்களே எங்கள் கூட பார்ட்னராக வந்திருக்காங்க, ஸோ எங்கள் மேலே எந்த தப்பும் இல்லை, நாங்கள் நியாயமாக தான் எழுதி வாங்கணும், அதே மாதிரி அவங்க இப்போ பார்ட்னராகவும் வந்திருக்காங்க எங்கள் கூட, இப்படி தான் சொல்லணும் அப்படின்ட்டு ஹீரோயின் கிட்ட சொல்லியிருக்கான். ஆனால் அங்கே நடந்ததே வேற. ஹீரோயின் என்ன சொல்கிறாங்கன்னா, அவ்வளோ ப்ரெஸ் இருக்கிற இடத்துல என்ன மிரட்டி தான் எங்கள் சொத்தெல்லாம் எழுதி வாங்கிட்டாங்க, எங்கள் ஷேர்ஸ் எல்லாம் எழுதி வாங்கிட்டாங்க, அதுவும் இல்லாமல் என் ஹஸ்பண்டையே வேலையை விட்டு தூக்கி ஜெயிலில் தூக்கி போட்டுருவேன்னு என்னை மிரட்டி தான் இங்கே கூப்பிட்டு வந்தான் இந்த கிம் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய உண்மையை சொல்கிறாங்க. நான் இன்னும் 3 மந்த்ஸில் இறந்துருவேன், அதை தெரிஞ்சுக்கிட்டு இவன் என்னோட ஷேர்ஸ் எல்லாம் இப்படி எழுதி வாங்கிட்டான் அப்படின்ட்டு எல்லா உண்மையும் போட்டு பட்டு பட்டு பட்டுன்னு உடச்சிட்றாங்க. அப்படியே இந்த எபிசோடையும் முடிக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். என்ன தான் நம்ம ஹீரோயின்குள்ளே விருப்பு இருந்தாலும், ஆனால் ஹீரோ மேலே இருக்க லவ் மட்டும் கொஞ்சம் கூட குறையவே இல்லை. அது மட்டும் இல்லை, எல்லா உண்மையும் நம்ம ஹீரோயினுக்கு தெரிஞ்சிருச்சு, அதாவது
அதாவது ஹீரோ இன்னும் நம்மளை வெறுக்கலை, லவ் பண்ணிட்டு தான் இருக்காருன்ட்டு ஒரு வாட்டி நம்ம ஹீரோ ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு வந்து உளறியிருப்பார். அதை ஹீரோயின் கேட்டிருப்பாங்க. அப்பத்திலேருந்து ஹீரோயின் மனசும் மாற ஆரம்பிச்சிருக்கும். இப்போ எல்லா உண்மையும் ப்ரெஸ்க்கும் தெரிஞ்சிருச்சு. தாத்தாவும் அங்கே எழுந்துக்க ஆரம்பிச்சிட்டாரு. தாத்தா இருக்கிற இடமும் ஆண்டிக்கு தெரிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் எபிசோடு இன்னுமே விறுவிறுப்பாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதுவும் இல்லாமல் கிளைமேக்ஸை நோக்கி போகிறதுனால அடுத்தடுத்து சம ட்விஸ்ட் பட்டு பட்டு பட்டுன்னு உடஞ்சி பல உண்மைகள் தெரிய வரும். நெக்ஸ்ட் எபிசோடில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க மறக்காம, எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். பை பை ஃப்ரெண்ட்ஸ்.